கஷ்டப்பட்டு டாக்டர் படிச்சு என்ன பிரயோஜனம், நம்மள ஒரு ஹாஸ்பிட்டலோட வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணலாம்? ஆ, ஒரு ஐடியா, பேசாம நம்மளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட்டா என்ன? சூப்பர். படிச்சு முடிச்சிட்டாலே எப்ப பாரு வேலைக்கு போ வேலைக்கு போன்னு வீட்டுல ஒரே டார்ச்சர். படிச்சு வேலைக்கு போறதெல்லாம் அந்த காலம், இப்பெல்லாம் யாரையாவது ஏமாத்தி பழக்கதான் இந்த காலம். எவனாவது முட்டா பையன் சிக்காமலையா போயிருவான்? சரி போவோம். நர்ஸ் சொல்லுங்க டாக்டர், வெளியே ஒரு போர்டு எழுதி போடணுமா? என்ன டாக்டர்? நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் தந்தால் போதும், ஆனால் அது குணமாக விட்டால் 2000 ரூபாய்க்கு அது திருப்பி தரப்படும், அப்படி ஒரு போர்டு எழுதி போடணுமா? சரி டாக்டர். காலையிலேருந்து ஒரு பையன் சிக்க மாட்டேங்கானே, தொழில் ரொம்ப மோசமாலாம் போயிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம்? என்னது, உங்கள் நோய் குணமானால் 500 ரூபாய் ஃபீஸ் தர வேண்டும், அதுவே உங்கள் நோய் குணமாக விட்டால் அது 2000 ரூபாய்க்கு திருப்பி தரப்படும். நல்ல இல்லை சொல்லி டாக்டர் மாட்டி தான், வாங்கங்க போகலாம். டாக்டர் டாக்டர், அப்பா இப்போதான் போ அவர் பேசினது இருக்கா? ஆ, என்னப்பா யாரு? நான் தான் டாக்டர். ஆ, உட்காருப்பா உட்காரு. டாக்டர் நாக்கில் எனக்கு சுவையே தெரிய மாட்டேங்க டாக்டர். நாக்கில் சுவை இல்லையா? ஆ, இதுக்கு அந்த மாதிரி தான் லைக்கு. நர்ஸ். ஆ சொல்லுங்க டாக்டர். அந்த 10 நம்பர் பாட்டில் இருக்கிற மருந்து எடுத்து தம்பிக்கு நாக்கில் 2 சொட்டு ஊற்றுமா? ஆ சரி டாக்டர். 10 நம்பர் மருந்து இது தானே? கொஞ்சம் நாக்க நீட்டுங்க. அகல பாதாளமே தெரியுது. டாக்டர் இது மருந்து இல்ல, இது பெட்ரோல். இப்போ உங்க நாக்கில் சூ வந்து பாத்தீங்களா? 800 ரூபாவை. ஐயோ, இந்த தடவை ஏமாத்திட்டோமே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. சார், நம்ம அவனை ஏமாத்தலன்னு அவை நம்மளை ஏமாத்திட்டானே. விடக்கூடாது, இப்போ உடனே போனால் நம்மளை கண்டுபிடிச்சிருவான். இன்னொரு 2 நாள் கழிச்சு போலாம். 2 days later. டாக்டர் டாக்டர். ஆ யாருப்பா? ஆ தம்பி உட்காருப்பா. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இந்த தடவை உன்னை எப்படி ஏமாத்துறன்னு மட்டும் பாரு. டாக்டர் எனக்கு சுத்தமாக ஞாபகம் சுத்தி இல்லை டாக்டர், எல்லாமே மறந்து மறந்து போகுது டாக்டர். அந்த 10 நம்பர் மருந்து எடுத்து தம்பிக்கு நாக்கில் 2 சொட்டு ஊத்துங்க. ஆ சரி டாக்டர். டாக்டர் அன்னைக்கு நாக்கில் சூழ்நிலைக்கும் அந்த மருந்து டாக்டர் ஊற்றுனீங்க, மறுபடியும் அந்த மருந்தே ஊத்துறீங்க. வெரி குட், உங்களுக்கு ஞாபகம் சுத்தி வந்துச்சு பார்த்தீங்களா? எடுங்க 500 ரூபா. ஐயோ 500 ரூபா போச்சே. 500 ரூபா. விட மாட்டேன் இந்த டாக்டர், நான் விடவே மாட்டேன், மறுபடியும் வருவேன் மறுபடியும் வருவேன். 2 days later. டாக்டர் டாக்டர். எங்கேயோ கேட்ட குரல். ஆ தம்பி வாப்பா, வந்து உட்காருப்பா வாப்பா. என்ன பிரச்சனைப்பா? டாக்டர் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு டாக்டர், எதையுமே பார்க்க முடியல டாக்டர். என்னது, கண் போறது இல்லையா? சாரிப்பா, என்றதுக்கு மறந்தே இல்லைப்பா, தோத்துட்டேன்ப்பா. இந்தாப்பா 2000 ரூபா. டாக்டர் 2000 ரூபா நோட்டு சொல்லிட்டு 500 நோட்டு தரீங்க? கரெக்ட், உங்களுக்கு கண் பார்வை சரியாயிருச்சு, எட்டுங்க 500. ஐயோ போச்சே, எல்லாம் போச்சே. இந்தாங்க டாக்டர் 500. இது நாத்தம் 500 ரூபாப்பா, எடுங்க ஃபீஸ் 500 ரூபாவை. ஐயோ டாக்டர், உங்கள்கிட்ட எப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. இருந்தால் அவ்வளோ ரூபாவும் போச்சு, என்மேல யாரையும் ஏமாத்தக்கூடாது, ஒழுங்காக உழைச்சி சம்பாதிக்கணும்.